அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம சில்வர் மைக்ரோவில் 5 மினிட் சார்ட் பார்க்குறோம். டெய்லி நாம் என்ன மாதிரி கால் ஜென்ரேட் ஆகுது, அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி பேங்க் நிஃப்டி, க்ரூட் ஆயில் இந்த மாதிரி ஸ்டாக்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் வந்து சில்வர் மைக்ரோக்கும் வந்து கிளைண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க, இதில் சில்வரில் எப்படி ஒர்க் அவுட் ஆகும். சில்வர் எல்லாமே மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். சில்வர் மினி, சில்வர் மெகா, சில்வர் மைக்ரோன்ட்டு மூமெண்ட் வைஸில் சேமாக இருக்குது. ஸோ மைக்ரோ ட்ரேடர்ஸ் தான் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அதுக்காண்டி சில்வர் மைக்ரோவில் கால் எப்படி ஜெனரேட் ஆகுது, அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி டே நவம்பர் 18 நமக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ பை கால்ன்றனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 61,440 நமக்கு என்ட்ரி பாயிண்ட் கிடச்சிருக்கு. எப்போல்லாம் நமக்கு கேண்டில் வச்சு அந்த பிரேக் அவுட் நடக்குதோ ஆட்டோமேட்டிக்காகவே சிக்னல் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்களா, அதே மாதிரி இந்த சார்ட்டை டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதில் சிக்னல் ஜெனரேட் ஆகிட்டு வரும். அந்த சிக்னலை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆர்டர் போடுறது மட்டும்தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். ஸோ 61,440 உங்களுக்கு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா 61,593, செகண்ட் டாரட் அதுக்கு மேலே இருக்குது. ஸோ அது உங்களுடைய ஆப்ஷன் தான். ஃபஸ்ட் டாரட் நல்ல ஒரு கான்ஸ்டண்ட்டாக ட்ரேட் பண்ணலாம். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்ட்ராடே கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். அதில் தொடர்ச்சியாக ஒரு ஃபஸ்ட் டாரட் பண்ணிக்கிட்டே வரையில் கான்ஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். செகண்ட் டாரட் மார்க்கெட் இன்னும் நல்லா மேலே ஏறும், மார்க்கெட்டால் மூவ் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் செகண்ட் டாரட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா சில்வர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 நாளில் 2 டேஸ், ஒரு 3 டேஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். மித்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய மூவ்மெண்ட் இருக்காது. ஸோ அதுக்காண்டி தான் இப்போ ஃபஸ்ட் டாரட் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இப்போதைக்கு ஒரு பை கால் ஜெனரேட் ஆயிருக்கு, இது எப்படி மூவ் பண்ணுது, மார்க்கெட் எந்தளவுக்கு ரியாக்ஷன் தருதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். பை கால் ஜென்ரேட் ஆகிட்டு கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9:20 ஆகுது. கால் ஜென்ரேட் ஆன 20 மினிட்ஸ்க்குள்ளக்க நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரீச் பிரேக் அவுட் வந்து பண்ணுது. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு பை கால் ஜென்ரேட் ஆகி ஃபஸ்ட் டாரட் ரீச் அவுட் வந்து கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல், டக்குன்னு ஒரு ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே நல்ல ஒரு இன்ட்ராடே பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நீ சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதில் வர ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சிக்னல் வரும். அந்த சிக்னலை வந்து உங்களுடைய புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் ப்ளேஸ் பண்ண போகிறீங்க. இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.